ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி மீன் ஸ்கொயர் இவங்களோட நேட்டிவ் டோக்கனான எஸ்கியூஆர் டோக்கனை எப்படி ஃப்ரீயாக வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் டிஸ்கஷன் குரூப் இருக்குது. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் எதனாலும் எங்கிட்ட டெலகிராம் டிஸ்கஷன் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து 5 மில்லியன் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஓரளவு நமக்கு டீசெண்டான ப்ராஃபிட் தான் கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து நம்ம ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இவங்களோட பார்ட்னர்ஷிப் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பார்ட்னர்ஷிப் தான். பினான்ஸ் லேப்ஸ், அப்புறம் கூகாயின், கிராவிட்டி வெஞ்சர்ஸ் இவங்கெல்லாம் பார்ட்னர்ஸாக இருக்கிறாங்க. இவங்களோட ட்விட்டர் ப்ரொஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபைட் ப்ரொஃபைல் தான். ரொம்பவே நல்ல ஒரு ப்ராஜெக்டாக தான் இருக்குது. ஏன்னா இவங்களோட இவங்களை யாராவது ஃபாலோ பண்ணுறா அப்படின்னு பார்த்தாலே தெரியும், இவங்களை ஃபாலோ பண்ணுற எல்லாருமே ஓரளவு ட்ரஸ்டடான நெட்ஒர்க் தான் இவங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸ்டார் ப்ரோட்டோக்கால், சைபர் கனெக்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா பினான்ஸ் லேப்ஸ், மீசஸ் ப்ரௌசர், இவங்க எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேங்களா? நல்ல ப்ராஜெக்ட் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு டாஸ்க் பண்ணுறதுக்கு மீசஸ் ப்ரௌசர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மீசஸ் ப்ரௌசர் நம்ம டெலகிராம் சேனலில் ஃபஸ்ட் லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற லிங்க் காப்பி பண்ணி மீசஸில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த மேஜிக் ஸ்டோர் அதோட வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிறதுல வந்து நம்ம லாகின் பண்ணுற ஆப்ஷன் வந்து வேலட் மூலமாக லாகின் பண்ணுற ஆப்ஷன், அப்புறம் கூகுள் அக்கௌண்ட்டோட கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன், அப்புறம் ஜிமெயில் ஐடி போட்டு கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன், மூணு வரும். ஓகேங்களா? இப்போ வந்து வேலட் கணக்கில் நம்ம பண்ண வேணாம், ஜிமெயில் ஐடியிலே பண்ணுவோம். ஓகேங்களா? லாஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷனில் போட்டுக்கோங்க. உங்களோட மெயில் ஐடி போட்டுக்கோங்க. மெயில் ஐடி போட்டு அந்த ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, டபுள் ஆரோ மார்க், அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து ஒரு லிங்க் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? மெயிலுக்கு இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நம்மளோட மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? மேஜிக் ஸ்கொயரில் மெயில் வந்திருக்கு பார்த்தீங்களா, இதை ஓப்பன் பண்ணிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. லாகின் டு மேஜிக் ஸ்டோர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவங்களோட வெப்சைட்டுக்குள்ள கூட்டிட்டு போவோம். ஓகேங்களா? வெப்சைட்டுக்குள்ள வந்தது அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓபன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் நேம், ஒரு யூசர் நேம் செட் பண்ணுங்கள், டிஸ்பிளே நேம் செட் பண்ணுங்கள், சேம் நேம் கூட செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மெயில் ஐடி வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஓகேங்களா? இப்போ நேம் செட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. டிஸ்பிளே நேம் செட் பண்ணிட்டு அதுலேயும் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான், நம்ம நேம் ப்ரொஃபைல் நேம் செட் ஆகிடுச்சு. இமேஜ் வேணும்னா சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். ஓகேங்களா? அடுத்ததாக நம்மளோட சோசியல் அக்கௌண்ட்ஸ் வந்து இதில் லிங்க் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதில் வந்து கனெக்ட் சோசியல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து வெரிஃபை ட்விட்டர் அக்கௌண்ட், வெரிஃபை டிஸ்கார்ட் அக்கௌண்ட், ரெண்டு சோசியல் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இதில் ஸ்டெப் ஒனில் ட்விட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட் லாகின்ல இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி மெசேஜ் வந்துடும். இதை வந்து ஜஸ்ட்டு ட்விட்டு மட்டும் போட்டுருங்க. ஓகேங்களா? ட்விட்டு மட்டும் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டெப் ஒன் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ வந்து ஸ்டெப் டூவில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இப்போது ட்விட்டு போட்டோம் பார்த்தீங்களா, அந்த ட்விட்டோட லிங்க்கை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு நம்மளோட ட்விட்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் மேலே ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கு பார்த்தீங்களா, கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொஃபைல் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு ட்வீட்ஸ், நம்ம ரீசெண்டாக போட்ட ட்வீட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து நம்ம ஷேர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு லிங்க்கை வந்து காப்பி லிங்க் பண்ணிக்கோங்க. காப்பி லிங்க் பண்ணிவிட்டு அந்த ஸ்டெப் டூ இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டெப் டூவில் அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட ட்விட்டர் ப்ரொஃபைல் வித்தின் ஒரு 10 to 20 seconds வெரிஃபை ஆகிடும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ட்விட்டர் ப்ரொஃபைல் வெரிஃபை ஆயிடுச்சு, ப்ரொஃபைல் இதில் காமிக்குது. அடுத்து கனெக்டட் சோசியல் அக்கௌண்ட் மறுபடி கொடுங்க. நம்மளோட டிஸ்கார்ட் அக்கௌண்ட் வந்து நம்ம இதில் வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ கனெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம டிஸ்கார்ட் லாகின்ல இருந்தது ப்ரௌசரில் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஆத்தரைஸ் மட்டும் கேட்கும். அப்படி இல்லைனா லாகின் பண்ணிவிட்டு ஆத்தரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஆத்தரைஸ் கொடுத்துடலாம். அவ்வளோதான், இப்போ ஆத்தரைஸ் ஆயிடுச்சு. நம்மளோட டிஸ்கார்ட் நேமும் இதில் காமிக்க இது பாருங்கள், ஐடி நேம் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட டிஸ்கார்ட் நேம் காமிக்குது. அவ்வளோதான், இப்போ நம்ம சோசியல் லிங்க்ஸும் கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து ரைட் சைட் டாப்பில் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நமக்கு கர்மா டாஸ்போர்ட், அப்புறம் ப்ராஜெக்ட் வேலிடேஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ப்ராஜெக்ட் வேலிடேஷனில் போயிட்டு என்னென்ன ஆக்டிவாக இருக்கோ அதில் எல்லாமே ஓட் பண்ணுங்கள். ஓட் பண்ணுறதுக்கு மூலமாக நமக்கு கர்மா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அது மூலமாக கூட நமக்கு சம் டோக்கன்ஸ் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம வேலட் கனெக்ட் ஆப்ஷன் மட்டும் பண்ணல, இதுக்கு வந்து டெஸ்க்டாப் மோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இவிஎம் வேலட் கனெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம மீட்டா மாஸ்கில் வந்து கனெக்ட் பண்ண
பண்ண சொல்லும். நீங்கள் எக்ஸ்டென்ஷன் வச்சிருக்கணும், வச்சிருந்தா கனெக்ட் பண்ண சொல்லும். அதில் வந்து கனெக்ஷன் எல்லாமே அப்ரூவல் கொடுத்துக்கோங்க. உங்களோட எத்தீரியம் இல்லைனா பிஎன்பி எதுனாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் கொடுத்துட்டு சைன்இன் ரிக்வஸ்ட் எல்லாமே கொடுத்துருங்க. கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட வேலெட் கனெக்ட் ஆப்ஷனும் இப்போ முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே பண்ணிட்டோம். அடுத்து வந்து நம்ம ஜிலே டாஸ்க் வந்து பண்ண போகிறோம். இதுக்கான ரெண்டாவது லிங்க் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் இருக்குது. அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு மீசஸில் அந்த லிங்க்கை வந்து சர்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா, சர்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜிலேயில் வந்து அதாவது Q3 வந்து இன்வைட் அசெப்ட் இன்வைட் ஆப்ஷன் வந்து கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் லோட் ஆகுது, ஒரு வெயிட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அசப்ட் இன்வைட் கேட்குது பார்த்தீங்களா. இந்த அசப்ட் இன்வைட்டை வந்து அசப்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு Q3 அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா வேலட் கனெக்ட் ஆப்ஷன் மேலே காமிக்கும். வேலட் கனெக்ட் ஆப்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரொஃபைலை வந்து எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் செட்டிங்ஸ் இருக்கும். அதில் கீழே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வேலட் அட்ரஸ், டிஸ்கார்டு, அப்புறம் ட்விட்டர் எல்லாமே வெரிஃபை பண்ண சொல்லலாம். ஆல்ரெடி அக்கௌண்ட் இல்லாதவங்களுக்கு இல்லாதவங்க அதெல்லாம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம இன்வைட்டும் அசெப்ட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து நீங்கள் இன்வைட்டை அசெப்ட் பண்ணியிருப்பீங்க. அசெப்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் கீழே ஒவ்வொரு இதுவாக இருக்குது பார்த்தீங்களா, பாக்ஸ் பாக்ஸாக. இது எல்லாமே ஒரு ஒரு டாஸ்க். இந்த ஒரு ஒரு டாஸ்க்கும் நம்ம பண்ணும்போது சம் எக்ஸ்பி பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. லாஸ்ட்டாக ஸ்விஸ் ஸ்வாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ எக்ஸ்பி ஏர்ன் பண்ணோமோ அந்த அளவுக்கு நமக்கு டோக்கன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், அவங்க எவ்வளோ டோக்கன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றது தெரியாது. பட் ஆனால் கன்ஃபார்ம் ஏர் ட்ராப் இது வந்து எல்லாருக்குமே கிடைக்கும். ஓகேங்களா, நம்ம ஜஸ்ட் டெய்லி இதில் வர டாஸ்க் வந்து ஒன்று கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போது லேண்ட் டு என் இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருங்க. நீங்கள் இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை கம்ப்ளீட் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். அப்புறம் ட்விட்டரில் ஃபாலோ ரீட்வீட் பண்ண சொல்லுவாங்க, அதை பண்ணாலும் நமக்கு எக்ஸ்பி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நமக்கு டிஸ்கார்டில் அவங்க ஜாயின் பண்ண சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த டாஸ்க் டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணி அவங்களோட வெரிஃபைடு பண்ணோம் அப்படின்னா ஒரு ரோல் கிடைக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா அசெப்ட் இன்வைட் கேட்கும். இது வந்து அவங்களோட டிஸ்கார்ட் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம டிஸ்கார்ட் குரூப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்படி வெரிஃபை பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து நம்ம இவங்க சர்வர் ஓப்பன் பண்ணோடனே சின்ன ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இது எல்லாமே ஐஎம் நியூ அப்படின்னு கொடுத்துருங்க, நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அடுத்து கேட்குறதையும் அது மாதிரி சப்மிட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, இதை ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. ஸ்கிப் பண்ணி விட்டு அடுத்த மூணாவது கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கொஸ்டினில் வந்து நீங்கள் நியூ சாரி என்ன டாபிக் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை ஸ்கிப் பண்ணிவிடு. ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைசியாக ஸ்வாப் நிக்கல வந்தீங்க அப்படின்னா அக்ரி அண்ட் ஃபினிஷ் கேட்கும். கேட்டதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்றத காமிக்கிறாங்க பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம யூ மஸ்ட் கம்ப்ளீட் ஃபியூ ஸ்டெப்ஸ் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம இமெயில் வெரிஃபை பண்ணியிருந்தால் இந்த மாதிரி இமெயில் டிக் வரும். கீழே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அசெப்ட் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம ரோல் வாங்கணும். இதில் வந்து வெரிஃபைடு ரோல் வாங்கணும். வாங்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஜஸ்ட்டு நான் என்னோட ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி பார்க்குறேன். பார்க்கும்போது எனக்கு என்ன ரோல் இருக்குது அப்படின்னா அவங்களோட மேஜிக் மெம்பர் மட்டும் இருக்குது. நம்ம வெரிஃபைடு மெம்பர்ஷிப் ரோல் வாங்கணும். ஓகேவா, அதுக்கு வந்து லெஃப்ட் சைடில் மேலே 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு வெரிஃபை ஹியர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வெரிஃபை மீ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை பண்ணணும். அதுக்கு முன்னாடி அதில் க்ரீன் டிக் ஒன்று மேலே காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, வெரிஃபை ஹியர் க்ரீன் டிக். அந்த க்ரீன் டிக் எனேபிள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு வெரிஃபை மீ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு கேப்சா ஷோ ஆகும். இதில் வந்து சால்வ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கேப்சாவில் என்ன வந்ததோ அதை இங்கே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோதான். இப்போ வந்து ஜென்ரலோ இல்லை ஏதாவது ஒரு இதில் போய் ஒரு மெசேஜ் பண்ணுங்க. நமக்கு ரோல் கிடைச்சிருச்சு பார்த்தீங்கன்னா, வெரிஃபைடு மெஜிஷியன் அப்படின்ற ரோல் கொடுத்துட்டாங்க. இது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இதில் வந்து நீங்கள் வேலெட் எல்லாமே நீங்கள் ஜிலேல ஒரு டாஸ்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட வேலெட் எல்லாமே டிஸ்கார்டில் வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கும். இதில் வந்து இன்னும் அந்த அப்டேட் வரல. வரும்போது நான் நம்ம சேனலில் எல்லாமே சொல்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா நிறைய பேர் ஜிலேல அட்டன் பண்ணுறீங்க, உங்களோட வேலெட்டை வந்து வெரிஃபை பண்ணாமல் விட்டுறீங்க. அப்படி விட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்காது. ஓகேங்களா, இப்போ நான் டிஸ்கார்டு அந்த ரோல் வாங்கினதுக்கு வந்து ஒரு 25 XP கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு டாஸ்க்காக கம்ப்ளீட் பண்ணி கிளைம் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ வந்து அந்த லேண்ட் டு ஏன் அந்த கொஸ்டின்ஸ் ஆப்ஷன் இருந்தது பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதோட ஆன்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. யூடியூப் வைப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து யூடியூப் சின்ன சின்ன யூடியூப் வீடியோஸ் அந்த மாதிரி பார்க்க சொல்லுவாங்க. அது எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு கிளைம் ரிவார்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை எல்லாமே பண்ணணும். ட்விட்டர் பீட்ஸ்னா ட்விட்டரில் ஃபாலோ பண்ண சொல்கிறது, உங்கள் ட்வீட் ரீட்வீட் பண்ண சொல்கிற அந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்காக தான் இருக்கும். எல்லாமே ஈஸியாக பண்ணுற டாஸ்காக இருக்கும். அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அந்த அவங்க சொல்கிற டாஸ்க்கை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கீழே கிளைம் ரிவார்டுன்னு காமிப்பாங்க. ஸோ எல்லா ரிவார்டையும் கிளைம் பண்ணுங்கள்.
மறக்காமல் நம்ம சேனலை டெலகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்போ தான் அடுத்த அப்டேட் வரும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்றது தெரியும் ஓகேங்களா. ஏன்னா நிறையா பேர் ஜீலேயில் நிறையா பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்க, மிஸ் பண்ணிடுறீங்க. ஸோ எந்த ஒரு ஏர்ட்ராப்பையும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் நான் அப்டேட் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் கூட அந்த அப்டேட் கேளுங்க. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து Q4 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. லான்ச் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து ஜீலேயில் அட்டன் பண்ணுற எல்லாருக்குமே டோக்கன்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம ஜீலேயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியுதுல ஜாயின் குரூப் சொல்கிறாங்க, ஒவ்வொரு டாஸ்க்கும் சின்ன சின்ன எக்ஸ்பி பாயிண்ட் கொடுக்குறாங்க ஓகேங்களா. இப்போ நம்ம இதெல்லாம் வந்து பார்த்துட்டோம். நம்ம சொல்லியிருப்போம் ஆல்ரெடி ஓட் பண்ணுறது எப்படின்ட்டு. கர்மா பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து 0.02 USDT இருக்கா. இப்போ ப்ராஜெக்ட் வேலிடேஷனில் போயிட்டு ஓட் அப்படின்ற ஆப்ஷன் வரும் பாருங்க. இந்த ஃபஸ்ட் இதிலே பார்த்தீங்க அப்படின்னா ஓட் ஆப்ஷன் இருக்கா, இதில் எது எது அவைலபிள் இருக்கோ ஆக்டிவாக இருக்கோ அதில் எல்லாமே ஓட் பண்ணுங்கள். ஓட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்னாப்ஷாட்டு வெப்சைட்டுக்குள்ளே போகும். இதில் வந்து ஃபஸ்ட் இதில் ஜாயின் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே வந்து உங்கள் வேலெட் கனெக்ட் பண்ணலை அப்படின்னா கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜாயின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சைன் இன் ரெக்யூஸ்ட் கேட்கும், வேலெட் சைன் இன், அதில் வேலெட் சைன் இன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஆக்டிவாக இருக்கிற கீழே ஆக்டிவாக இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஆக்டிவாக இருக்க ஒவ்வொரு இதுலேயும் நம்ம ஓட் பண்ணலாம். ஓட் பண்ணுறது மூலமாக நமக்கு கர்மா பாயிண்ட்ஸ் கிடைக்கும், அந்த பாயிண்ட்ஸ் மூலமாக நம்ம சம் டோக்கன்ஸ் ஏர்ன் பண்ணலாம் ஓகேங்களா. இப்போ ஓட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் இது எடுக்கும் ஓகேங்களா, ஒரு 1 மினிட் கிட்ட எடுக்குது. எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் அடுத்து ஒரு இது வரும், அப்புறம் சைன் இன் ரிக்வஸ்ட் கொடுங்க. கொடுத்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஓட்டிங்க்கு மட்டும் நமக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ் எடுக்குது, அதுக்கப்புறம் ஓட்டிங் ஆயிடுது ஓகேங்களா. ஓட்டிங் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு இது வரும், ஓட்டிங் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு இது வரும். அப்படின்னா ஓட்டிங் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஓகேங்களா. இப்போ நம்ம ஓட்டிங் பண்ணுறதும் எப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்து வந்து நம்ம கேலக்சி OAT இதில் வந்து நம்ம கிளைம் பண்ணோம். அதுக்கு வந்து OAT லிங்க் வந்து கொடுத்துருப்பேன் நம்ம டெலகிராமில், அந்த லிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் இதுக்கு நீங்கள் ஆல்ரெடி கேலக்ஸி பாஸ்போர்ட் வச்சுருக்கணும் ஓகேங்களா. இல்லாதவங்க கேலக்ஸி பாஸ்போர்ட் வந்து வாங்கிக்கோங்க, ரொம்ப ஃபீஸ் எல்லாம் அந்தளவுக்கு இருக்கா, $1 உள்ளே தான் இருக்கும் ஓகேங்களா. இப்போ வந்து இதில் வந்து நம்ம இந்த கேலக்ஸியில் வந்து அவங்க சொல்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன டாஸ்க் தான், இந்த ஜாயின் நோ ஓட் நோ அப்படின்ற ஒவ்வொரு டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணதை நம்ம ஆல்ரெடி இதில் பாதி டாஸ்க் வந்து முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. இதில் வர ஒவ்வொரு சின்ன சின்ன டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறது மூலமாக நமக்கு வந்து ஒரு கேலக்ஸி OAT NFT கொடுப்பாங்க. இந்த NFT வச்சுருக்கவங்களுக்கும் சம் ரிவார்ட்ஸ் ஃபைனலாக அவங்க லான்ச் பண்ணுறப்போ கிடைக்கும் ஓகேங்களா. ஜீலேலையும் அவங்க லான்ச் பண்ணும்போது தான் நமக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும், முன்னாடி நமக்கு வந்து டோக்கன்ஸாக கிடைக்காது. நம்ம எவ்வளோ எக்ஸ்பி எடுக்கிறோமோ அதை பொறுத்து லாஸ்ட்டில் அவங்க கொடுப்பாங்க ஓகேங்களா. பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஃபஸ்ட் 100 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறோம். அடுத்து விசிட் வேலிடேஷன் கைட்லைன்ஸ், இந்த கைட்லைன்ஸ் வந்து நம்ம ஜஸ்ட் ரீட் பண்ணால் போதும், ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணால் போதும் ஓகேங்களா. இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க் தான் இருக்கும், நீங்கள் இதையும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இது முடித்ததுக்கப்புறம் அடுத்து இன்னொரு OAT கிளைம் பண்ணுறது லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த OAT இதே ஃபார்மெட்டில் வந்து கிளைம் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின அடுத்தடுத்த அப்டேட் பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த ஏர்ட்ராப்ஸை பற்றி அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஒரு டவுட்ஸ் எதுனாலும் என்னோடய டெலகிராம் குரூப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் தனிப்பட்ட முறையில் யாருக்குமே மெசேஜ் பண்ணுறது கிடையாது, டெலகிராமில் தான் எல்லாமே பண்ணுவேன். ஸோ டெலகிராமில் நமக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஏர்ட்ராப்பில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.